வணக்கம் இது News18 தமிழ் நாடு கொரோனாவை வெல்வோம் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாள்தோறும் பல்வேறு மருத்துவ துறை சார்ந்த நிபுணர்கள் கொரோனாவை வெல்வது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை நமக்கு நேரலையில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய கொரோனாவை வெல்வோம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலினுடைய இணை இயக்குனர் விஞ்ஞானி டாக்டர் கணேஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய நேரலையில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கவிருக்கிறார். குறிப்பாக இரண்டாவது அலை சற்று ஓயத் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மூன்றாவது அலை தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. பிரிட்டன், காங்கோ உள்ளிட்ட நாடுகளில் மூன்றாவது அலை தொடங்கிவிட்டதாக வரக்கூடிய செய்திகள் நமக்கு தொடர்ந்து அச்சமூட்டினாலும் முதல் இரண்டு அலைகளை நாம் எதிர்கொண்டதை விட இன்னும் பலமாக மூன்றாவது அலையை எதிர்கொள்வது எப்படி? உண்மையிலேயே மூன்றாவது அலை என்ற ஒன்று இருக்கிறதா? அது பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் சொல்வது போன்று குழந்தைகளை தாக்குமா என்கிற கேள்வி பலவாறாக எழுந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கும் மருத்துவர்கள் இன்றைக்கு நமக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கவிருக்கிறார். உங்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வணக்கம் டாக்டர் கணேஷ்குமார். வணக்கம். ரெண்டு வேவ், ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவ் அப்படின்னு ரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட நம்ம கொரோனாவால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். மூன்றாவது அலை அப்படிங்கிற ஒரு சமிஞ்சை இப்போதே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே கொரோனாவினுடைய மூன்றாவது அலை என்ற ஒன்று இருக்கிறதா? அதாவது இது வந்து ஒரு காற்றின் மூலமாக பரக்கூடிய ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ். இந்த வைரஸ் வந்துட்டு பரவுறது வந்து ரெண்டு விஷயத்த நீங்க மனசுல வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, ஒருத்தருக்கு வைரஸ் பரவுவதற்கான அதிகமான காரணங்கள் இருக்குன்னா அவருக்கு கட்டாயமாக அதுக்கான நோய் வரும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வைரஸ் தொற்று வந்திருக்கு, எத்தனை பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குன்றதை வச்சு தான் முதல் அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலை, இந்த மாதிரி அலைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது தற்பொழுது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சீரோ பிரிவலன்ஸ், எத்தனை பேருக்கு முன்கூட்டியே கொரோனா வைரஸ் வந்து சென்று விட்டதற்கான ஒரு சர்வே, அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக பண்ணது இந்த மூன்றாவது அலையோட பீக்குக்கு முன்னாடி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% கிட்டக்க இருக்காங்க. இது இப்போ மூன்றாவது அலைக்கு பிறகு இப்போ ஒரு சர்வே பண்ண போகிறாங்க. அதில் எத்தனை பேருக்கு ஏற்கனவே கொரோனா வைரஸ் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சிடும். ரெண்டாவது விஷயம் தடுப்பூசி. இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் நம்ம தடுப்பூசி போடப்படலை. இப்போ போட்டுக்கிட்டே இருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வெவ்வேறு வகையான விகிதத்தில் வந்துட்டு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. அதனால அதோட எதிர்ப்பு சக்தி விஷயமும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 70% சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாப்புலேஷன், மக்கள் தொகையில் கொரோனா வருவதற்கான அடுத்த வகையான மூன்றாவது அலையில் பாதிக்கப்படுவதற்கான காரணங்கள் அதிகம். ஆனால் இந்த மூன்றாவது அலைக்கு முன்பே நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இங்கே இரண்டாவது அலைக்கான வீரியமே இன்னும் நம்ம முழுசா அடையல. இரண்டாவது அலையை நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, தடுப்பூசி போட்டுட்டா 2 டோஸும் எடுத்துக்கொண்டால் கொரோனா வராதா, அல்லது ஏற்கனவே கொரோனா தொற்று வந்து போனவர்களுக்கு கொரோனா வராதா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. நம்ம அதை பற்றியும் பேசலாம். முதல் நேயர் இணைப்பில் இருக்காங்க. கும்மிடிப்பூண்டியிலிருந்து ரேகா, வணக்கமா. உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம்? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க கொஸ்டின் என்ன? சார், கொரோனா வந்து வீட்லயே தனிமையில இருக்காங்க. வீட்ல இருந்து சரியா அவங்களுக்கும் கடும் பூஞ்சை நோய் வருமாங்க சார்? அதாவது கொரோனா பாசிட்டிவ் ஆகி வீட்லயே தங்களை தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்களுக்கு கரும்பூஞ்சை வருமானு கேக்குறீங்க? ஆமாங்க சார். சரிம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்றாங்க. அதாவது வீட்டிலே தனிமைப்படுத்திட்டு இருக்கவங்களாம் வந்து மிதமான கொரோனா தொற்று உள்ளவர்கள் தான். அந்த மாதிரி மிதமான தொற்று இருக்கவர்களுக்கு வந்துட்டு இந்த கரும்பூஞ்சை நோய் வருவதற்கான சாத்தியம் மிக 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 குறைவு. அவர்களுக்கு அதெல்லாம் வராது. அதிகமான தொற்று இருக்கவர்களுக்கு மட்டும்தான் இந்த கருப்பு பூஞ்சை நோய் வரும். அதனால வீட்டில் இருக்கவர்களுக்கெல்லாம் கருப்பு பூஞ்சை நோய் வரும் அப்படின்றது கிடையாது. ஆனால் கண்காணித்து கொண்டே இருக்கணும். கருப்பு பூஞ்சை நோய்க்கான எந்த வகையான அறிகுறிகள் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது கருப்பு பூஞ்சை நோய் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட மிதமான நோய் இருக்கவர்களுக்கு வராது. நன்றி டாக்டர். அடுத்த நேயர் சைதாப்பேட்டையிலிருந்து சந்திரசேகர், வணக்கம். சந்திரசேகர், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? வணக்கம் டாக்டர். வணக்கம், நான் சைதாப்பேட்டையிலிருந்து சந்திரசேகரன் பேசுறேன். நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா இரண்டாவது அலைக்கு இந்த கொரோனா COVID-19க்கு பிறகு தளவுகளோட ஊரடங்கு மற்றும் பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தளவுகள் பொது மக்கள் வந்து வருவ நாடனா. இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் அணியாம எல்லா தளவுகளுமே இல்லை, பழையபடியே பழகலாம் அப்படின்ற மாதிரி தளவுகள் கொண்டு போறாங்க. அது மாதிரி நம்ம நாட்டிலயும் பாத்தீங்கன்னா கொரோனா குறைய குறைய தலைவர்கள் அறிவிக்கிட்டே வராங்க. இது வந்து மூணாவது அலைக்கு வந்து பாதிப்பு அதிகமாகும். இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி கம்மியா இருந்து தேர்தலுக்கு அப்புறம் அதிகமாச்சு, அதனாலதான் இரண்டாவது அலை வந்தது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அதனால அரசாங்கம் வந்து இப்போ உள்ள ஊரடங்கையே தொடர்ந்து கடைபிடிச்சா நம்ம மூணாவது அலை இருந்து தப்பிக்க முடியுமா? இது எப்படி இருந்தாலும் மூணாவது அலை வந்துதான் ஆகுமா? நல்ல கேள்வி. பதில் சொல்லலாம் அதுக்கு டாக்டர். கண்டிப்பா சார். ஓகே, அதாவது ஒரு விஷயம் இங்க நீங்க பார்க்கணும். முதல்ல ஒரு கொரோனா தொற்று ஒருவருக்கு வருவதற்கு முக்கியமான காரணங்கள் வந்து எப்படி வருதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முகக்கவசம் அணியாமல் விட்டால் நமக்கு கண்டிப்பா வரும். இப்ப கூட்டம் நம்ம கூடினோம்னா முகக்கவசம் அணியாமல் காற்றோட்டம் இல்லாத ஒரு கூட்டத்தில் நம்ம இருந்தோம்னா கட்டாயமா ஒருவருக்கு தொற்று ஆரம்ப நிலையில் இருந்தாலும் இன்னொருவருக்கு அந்த தொற்றை விளைவிப்பதற்கான காரணங்கள் அதிகம். ரெண்டாவது விஷயம், இப்ப உருமாறிய கொரோனான்னு சொல்லக்கூடிய புது வேரியன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த புது மியூட்டன்ஸ் சொல்லுவாங்க, உருமாறிய கொரோனா. இந்த வைரஸோட உருமாறியான இந்த வகையான வகைகளால பரவும் தன்மை மிக மிக அதிகம். அதனால இப்ப நம்ம கட்டாயமா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சமயம் தான் இந்த சமயம். ஊரடங்கால் தான் நமக்கு இப்ப இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. இது வந்து நமக்கு முற்றிலும் நம்மளை விட்டு வைரஸ் போயிடுச்சுன்றது யாரும் நினைக்கவே வேண்டாம். மூன்றாவது அலைன்னு ஒண்ணு வராம இருக்கிறதுன்றத ஒரு பொதுமக்களுடைய நம்மளோட கையிலயே அதிகமா இருக்கு. இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயங்க. நீங்க முகக்கவசத்தை எப்பொழுதும் அணியுங்க. வீட்டை விட்டு வெளியிலே போனால் முகக்கவசம் அணிய வேண்டும். இரண்டாவது விஷயம், நீங்கள் இஸ்ரேல நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது, அது ஒப்பிடுவது மிக கடினம். ஏன் நான் சொல்றேன், இஸ்ரேல் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி போடப்பட்ட அந்த வேக்சின் கவரேஜ்ன்னு சொல்லக்கூடிய விகிதம், மக்கள் தொகையின் விகிதம் 60% கடந்து விட்டது. அப்ப அங்க வைரஸ் வருவதற்கான தொற்று வருவதற்கான இருக்கக்கூடிய மக்களின் விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அங்க பரவும் தன்மை ரொம்ப மட்டப்படுத்தப்பட்டது. ஆனா நம்ம கிட்ட அந்த மாதிரி நிலைமை இல்லை. இன்னும் நம்மளுக்கு ஒரு 70%லிருந்து ஒரு 80% இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு இல்லை. அதனால நாம் முகக்கவசம் அணிவது முக்கியமான விஷயம், கூட்டத்தை தவிர்ப்பது முக்கியமான விஷயம், தடுப்பூசி வரும்பொழுது தடுப்பூசி போட்டுக்கொள்வது, எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் போட்டுக்கொள்வது என்றது நமது முக்கியமான பொறுப்பு. நிச்சயமா டாக்டர். அடுத்த நேயர் பொள்ளாச்சியிலிருந்து கவிதா இணைப்பில் இருக்காங்க. வணக்கமா, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வணக்கங்க சார். சார் நாங்க பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க. எனக்கு வந்து ஒரு 20 வருஷமா வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க. நான் வந்து தடுப்பூசி போட்டுக்கலாங்களா? சரிங்கம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. தாராளமா நீங்க போட்டுக்கலாம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு இந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி எதுவும் தடை இல்லவே இல்லை. அதெல்லாம் நீங்க தாராளமா போட்டுக்கலாம். நன்றி டாக்டர். அடுத்த நேர் திண்டுக்கல்ல இருந்து பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பாலகிருஷ்ணன், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். மூணாவது அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும்? ரெண்டாவது 4, 5 ஏதாவது வரக்கூடிய சான்ஸ் இருக்குங்களா டாக்டர்? அதாவது சிறப்பான ஒரு பாதுகாப்பு மூன்றாவது அலைக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன் நான் சொல்றேன், நான் இது ஏற்கனவே முதல் ஒரு நேயருக்கு பதில் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த இரண்டாவது கரண்ட் இருக்க ஒரு இரண்டாவது அலையிலே வந்து பாத்தீங்கன்னா உருமாறியான புது வேரியன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்ப மக்களிடவே இந்த வைரஸ் வந்து பரவ பரவ அது உருமாறும் தன்மையும் அதிகமாகி கொண்டே இருக்கும். புது வகையான வேரியன்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய உருமாறியான விஷயங்கள் இருக்கும்போது பரவும் தன்மை ஜாஸ்தியாகும். அதனால இந்த சமயத்துல தேவை இருந்தால் மொழிய நாம வந்து கூட்டத்தில் பங்கேற்கவே கூடாது. அப்படியே கூட்டத்தில் இருந்தாலும் முகக்கவசம் முற்றிலுமாக நீங்கள் அணிவது மிக முக்கியமான விஷயம். இப்ப 2 முக்கியமான இடத்துல தாங்க அதிகமாக பரவும். இப்ப இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் டேட்டா எல்லாம் எடுத்து பார்த்தா, அனலைசிஸ் பண்ணி பார்த்தா 2 விஷயத்துல முக்கியமா பரவுது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முகக்கவசம் அணியாமல் இருந்து கூட்டத்தில் பங்கேற்றவர்கள். இரண்டாவது இந்த ஸ்மால் கேதரிங்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கூட்டங்கள்ல, அது வீட்டு விசேஷமாக இருக்கட்டும் சரி, இல்லை கடை தெருவாக இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி இடத்துல கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் அதிகமாக பரவுது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உருமாறியான கொரோனா புது மியூட்டன்ஸ்லாம் இங்க நிறைய இருக்கு. சரி டாக்டர். அடுத்த நேயர் ஈரோடுல இருந்து சின்னசாமி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சின்னசாமி, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம்? வணக்கம் சார். சார் நான் ஏற்கனவே 1 மாசம் முன்னாடியே டெஸ்ட் எடுத்தேங்க, கொரோனா டெஸ்ட். ஆனா அப்ப வந்து ரொம்ப முடியாம இருந்து வீட்லயே இருந்து சரி பண்ணிட்டுங்க, பரவாயில்லைங்க. நைட்டு திரும்பி வருங்களா? அதாவது ஏற்கனவே கொரோனா வந்தவங்களுக்கு திருப்பியும் கொரோனா வருவதற்கான சாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கம்மி. அது முதல்ல சொல்லிக்கிறேன். இது ரீஇன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு 2 முக்கியமான விஷயத்துக்காக வரும். ஒன்று, அது என்னன்னா இந்த புது வேரியன்ட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு வந்த அந்த கொரோனா தொற்றில் இருந்த வைரஸுக்கு இப்ப இருக்கக்கூடிய இரண்டாவது தொற்று வரும்பொழுது வரக்கூடிய வைரஸோட வேரியன்ட் அந்த உருமாறிய கொரோனாவின் வகை வேறு வகையாக இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு வரும். இரண்டாவது விஷயம் உங்களுக்கு ஒரு நாளடைவில் உங்கள் உடம்பில் வேறு ஏதேனும் ஒரு இணை நோய்கள் அதிகமாக இருந்தாலோ வேறு ஏதேனும் நோய்கள் இருந்தாலோ இந்த உருமாறியான கொரோனாவின் பாதிப்பு அதிகமாக இருக்கும். சோ பெரும்பான்மையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்கனவே வந்துச்சுன்னா இரண்டாவது முறையாக வரக்கூடிய கொரோனா தொற்றின் சாத்தியம் கம்மி. அப்படி வந்தாலும் இந்த இரண்டு காரணங்களால் மட்டும்தான் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் சென்னையில இருந்து கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் கோவிந்தராஜ், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? வணக்கம் சார். வணக்கம் கோவிந்தராஜ், உங்க கேள்வி கேட்கலாம். நான் ஊசி போடலாமா தடுப்பூசி? என்ன வயசு கோவிந்தராஜ் உங்களுக்கு? எதுவும் பிரச்சனை, உடல் பிரச்சனை வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இல்ல. சரிங்க, என்ன வயசு? தாராளமா தடுப்பூசி டாக்டர். 57 வயசு. கட்டாயமா நீங்க போட்டுக்கணும் கோவிந்தராஜ் அவர்களே. ஏன்னா தடுப்பூசி போட்டுக்கொள்வது இப்ப நீங்க வந்து ஒரு ரிஸ்கான ஒரு ஏஜ்ல இருக்கீங்க. இது வரைக்கும் இறந்தவர்கள் கொரோனாவில் இறந்தவர்களுடைய தரவுகளை நாங்க வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்த பொழுது 60 வயதிற்கு மேலே இருக்கிறவர்களுக்கு வந்து இறப்பதற்கான வாய்ப்பு பிற வயதினர்களை ஒப்பிடும்போது அதிகம். அப்ப இவர் வந்து இப்ப 57 வயதுகிட்ட இருக்காரு. இது ரொம்ப ரிஸ்கான ஏஜ் தான். கட்டாயமா தடுப்பூசி நீங்க போட்டுக்கணும். அதனால எந்த வகையான தொந்தரவும் வராது. டாக்டர் அடுத்த நேயர் திருச்சியில இருந்து பாபு இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பாபு, உங்க கேள்வி என்ன கேட்கலாம் சார்? ஹலோ சொல்லுங்க பாபு, கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து இந்த அசிட்ரோன் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, டெய்லி 4 mg சாப்பிட்டு இருக்கேன். அது ஒரு 2 to 3 years சாப்பிட்டு இருக்கேன். சரி, தடுப்பூசி போட்டுக்க கொஞ்சம் ஃபியரா இருக்கு சார், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இன்னும் நீங்க போடல அப்படி தானே? இன்னும் போடல சார். சரி டாக்டர், என்ன மாத்திரை சாப்பிடுறாரு திருப்பி சொல்லுங்க? அசிட்ரோன் சார். அசிட்ரோன் எந்த ஒரு தொந்தரவுக்காக இந்த மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு 3 years முன்னாடி இந்த லங்ஸ்ல வந்து பிளட் கிளாட் ஆயிருந்தது. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, புரியுது. அதாவது எந்த ஒரு மாத்திரை நீங்க போட்டுக்கிட்டு இருந்தாலும் அது வந்து தடுப்பூசிகளுக்கு தடை இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. எதற்காக எந்த மாத்திரை, அது எந்த நோய்க்காக இவர் போட்டிருக்காரு நான் கேட்டேன்றதை தெளிவுபடுத்திடுறேன். சில வகையான ஸ்பெஷல் ட்ரக்ஸ் இருக்கு, அதாவது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை மாற்றக்கூடிய சில ஸ்பெஷல் ட்ரக்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஸ்பெஷல் ட்ரக்ஸ் சில ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மருத்துவம் பார்க்குறவங்களுக்கு அந்த இம்யூனோ மாடுலேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் ட்ரக். ரெண்டாவது இந்த சில வகையான தோல் வியாதிகளுக்கு, சோரியாசிஸ் சில தோல் வியாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய சில ஸ்பெஷலான ட்ரக் இருக்கு. அந்த மாதிரி இம்யூனோ மாடுலேட்டரி மருந்துகளை, எதிர்ப்பு சக்தியை மாற்றக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு மட்டும்தான் மருத்துவரின் நேரடியான கண்காணிப்பில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாமா வேணாமான்றத முடிவு செய்யணும். மற்றபடி எந்த வகையான எந்த வகை கண்டிஷனுக்கும் நீங்க மாத்திரை எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, மருந்து எடுத்துக்கிறதாலும் சரி, அதையும் நிறுத்த தேவையில்லை. தடுப்பூசியும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். அதுல எந்த வகையான தொந்தரவும் கிடையாது. டாக்டர், நீங்க இந்த சொன்னதுனால, இந்த சோரியாசிஸ் மாதிரியான விஷயங்கள் சொன்னதுனால இந்த கேள்வி எழுகிறது. நிறைய பேருக்கு இந்த ஒவ்வாமை, அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதற்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மெடிசன் எடுக்கிறதுனால அதன் மூலமாக எதுவும் பக்க விளைவுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு இருக்கும்போது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போடலாமா அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது. அது என்ன டாக்டர்? ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். சாதாரணமான ஒவ்வாமை ஒரு மாத்திரையோ மருந்துகளோ எடுத்துக்கிறவங்களுக்கு இது தடை கிடையாது. ஆனால் ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்டு பிற தடுப்பூசிகள் போடப்பட்டாலோ அந்த மாதிரி தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு வேற ஏதேனும் ஒவ்வாமை வந்துச்சு, அதுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா மருத்துவரை ஆலோசனை செய்து கொண்ட பிறகுதான் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து ஆலோசனை செய்யறதுக்கு நீங்க வந்துட்டு தயக்கம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சின்ன தயக்கம் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப மருத்துவரோ இல்ல உங்களுடைய மருத்துவரோ யாருக்கிட்ட மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கோங்க. ஒவ்வாமைக்கு ஏற்கனவே மருந்து சாப்பிடுறவங்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு தடை கிடையவே கிடையாது. தாராளமா போட்டுக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்ததாக நெல்லையில இருந்து சங்கர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சங்கர், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? சார் சார் எனக்கு 2 டவுட்டுங்க சார். ஒண்ணு, எனக்கு கொரோனா வந்துட்டு போயிட்டீங்க சார். சரி, நான் எப்போ வந்து வேக்சின் போட்டுக்கலாம்? ஓகே. ரெண்டாவது, அம்மாவுக்கு அபோவ் 60 சார். சரிங்க, அவங்களுக்கு பிரஷர் இருக்குது, பிளஸ் வந்து இந்த தோல் பிரச்சனை இருக்குது. சரி, அவங்க வேக்சின் போட்டுக்கலாமா? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சங்கர், டாக்டர் சொல்றாங்க. நன்றி. அதாவது முதல் விஷயம் சொன்னார், இவருக்கு கொரோனா ஏற்கனவே வந்துட்டு போனது, அதனால எப்ப இவர் போட்டுக்கலாம். அது இப்பொழுது தற்பொழுது அரசாங்கத்தின் அறிவுரை என்னன்னா கொரோனா வந்து போன பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு தான் இவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளணும்ன்றது முதல் அறிவுரை. இதுக்கு முன்பு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தது. அது என்னன்னா மினிமம் 1 month அதாவது ஒரு மாத இடைவெளியாக இருக்க வேண்டும். எப்படினா கொரோனா வந்து குணமாகி ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு தான் அவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு எலிஜிபிள். ஆனா தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் அறிவுரைப்படி அது ஒரு மாதம் இல்லை 3 மாதங்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் 60 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் மாத்திரை எடுத்துக்கொள்ளவர்கள் கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் இத வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றேன்னா இறப்பின் விகிதம் அதிகமாக இருப்பது 60 வயது மேலே உள்ளவர்களுக்கும் சர்க்கரை நோய் அது வந்து கண்ட்ரோல் இல்லாம கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த இறப்பின் விகிதம் அதிகமாக இருக்கிறது. அதனால உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடுங்க. பிரஷர் இருந்தாலும் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுங்க. அதை நிறுத்த வேண்டாம். தடுப்பூசியும் தாராளமா போட்டுக்கோங்க. நீங்க தான் முதலில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஓகே டாக்டர், அடுத்ததாக மதுரையில் இருந்து சதாம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சதாம், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? சார் நான் வந்து எனக்கு வயசு 53. சரிங்க. நான் வந்து 15 வருஷமா சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் இன்ஜெக்ஷன் போடலாமா? ஓகே. அப்புறம் வந்து இப்ப நான் போடணுன்ற ஒரு 4 நாளா ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற நேரத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தலைவலி லைட்டா வலிச்சுட்டு இருக்கு. அதனால போடக்கூடாது பயந்துட்டு போடாம இருக்கேன். அது கொஞ்சம் டவுட் இருக்கு. சரிங்க சதம், தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்றாங்க. இந்த கேள்விக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் பகிர்றேன். நான் உங்களுக்கு கொரோனா இருப்பதற்கான அறிகுறிகள் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் நீங்கள் தடுப்பூசி போடுவதற்கு முன்பு முதல்ல உங்களை வந்துட்டு பரிசோதிச்சுக்கோங்க. கொரோனாவின் அறிகுறிகள் நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. காய்ச்சலோ நான் பின் சொல்ல வரக்கூடிய அறிகுறிகள் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் சரி, காய்ச்சலோ இருமலோ தொண்டை கரகரப்போ உங்களுக்கு மூச்சு திணறலோ உங்களுக்கு சுவையின்மை நுகர்வுத்தன்மை லாஸ் ஆஃப் டேஸ்ட் லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருந்தாலோ உடலில் அழற்சி ரொம்ப ப்ரொஃபவுண்ட் டயர்ட்னஸ் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்தாலோ இல்லது தொடர்ந்து தலைவலி இருந்தாலோ நான் சொன்ன இந்த அறிகுறிகள்ல ஏதேனும் ஒன்று இருந்தாலும் நீங்கள் உடனடியாக உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களோட முக்கியமான விஷயம். நீங்க பரிசோதனையும் செஞ்சுக்காம தடுப்பூசியும் போட்டுக்காம ரெண்டுமே இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் வரும். அதனால தயவு செய்து இந்த அறிகுறிகள் ஏதேனும் ஒன்று ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு நிறைய அட்வான்டேஜ். நம்ம வந்து இந்த சிவியரான ரொம்ப தீவிரமான தொற்று கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்க தேவையில்லை. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம், ஆரம்பத்திலே அதற்கான மருத்துவம் என்ன இருக்குன்றதை கண்காணிச்சு பண்ணிடலாம். அதனால் முதலில் நீங்கள் பரிசோதனை தான் செய்ய வேண்டும், தடுப்பூசியை விட. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா வேற எனக்கு சின்னதா எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு தலைவர் வந்துட்டு உடனடியா போயிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்க தடுப்பூசி போட்டுக்கோங்க. அதை பற்றி எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் சென்னையில இருந்து ரமேஷ் பாபு. வணக்கம் ரமேஷ் பாபு, உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? சார் வணக்கம். இப்ப கோவேக்சின் போட்டு 3 நாள் ஆச்சுங்க. சரிங்க. இப்ப எனக்கு வந்து தலைவலி 2 நாள் தலைவலி இருந்துச்சு. இப்ப அவங்க பேரஸ்டமால் கொடுத்துருந்தாங்க, அதை போட்டிருந்தேன். சரி. இப்ப பார்த்தா காலையில இருந்து எனக்கு ரொம்ப தலைவலி பல்வலி ஜாஸ்தி ஆயிருக்கு. அதான் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எடுத்துக்கலாமா அப்படின்னு டாக்டர் கேட்கு. சரிங்க ரமேஷ் பாபு, தொடர்ந்து பாருங்க. சார் இப்ப நீங்க கோவேக்சின் வந்துட்டு முதல் டோஸ் இங்க போட்டுட்டு எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? இந்த எவ்வளவு நாள் ஆச்சு வேக்சின் போட்டு? இப்ப இவருக்கு வந்து போட்டு ஒரு வார இடைவெளியில தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து ஒரு 3-4 நாட்களுக்கு தான் இந்த வேக்சின் தடுப்பூசி போட்டுக் கொள்வதனால் வரக்கூடிய சின்ன சின்ன தற்காலிகமான பக்க விளைவுகள் வரும். அந்த சின்ன சின்ன தற்காலிகமான பக்க விளைவுகள் ஊசி போட்ட இடத்துல வலிக்கிறது, அதுக்கப்புறமா சிவத்தல், அது மட்டும் இல்லாம ஒரு ஜுரம் காய்ச்சல் குளிர் ஜுரம், இந்த மாதிரி ஓரிரு நாட்கள் அதுக்கு பேராசிட்டமால் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும். ஆனால் தொடர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போய் மருத்துவரை பாருங்க. இந்த பல்வலி பல்லில் சொத்தை இத மாதிரி விஷயம்லாம் தனி, அதையும் இதையும் நீங்க குழப்பிக்க கூடாது. அது என்டையர்லி டிஃபரெண்ட். ஓகே டாக்டர், அடுத்ததாக தூத்துக்குடியில இருந்து வால்டர் இணைப்பில் இருக்கார். வணக்கம் வால்டர், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? சார் எனக்கு வந்துட்டு 15 வருஷமா சுகரு பிரஷரு சரி, தைராய்டு, சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு மாத்திரை எடுக்கிறேன். சரி. இதுல ஹார்ட்ல வேற ஸ்ட்ரென்த் வச்சிருக்கேன். சரி. இவ்வளவு ப்ராப்ளங்கள் இருக்குது. இருக்கிறதுனால வந்துகிட்டு எனக்கு தடுப்பூசி போடுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஓகே டாக்டர் பதில் சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது எனக்கு. ஹார்ட் பிரச்சனை வரைக்கும், ஹார்ட்ல ஸ்ட்ரென்த் வரைக்கும் வச்சாச்சு. அதெல்லாம் இருந்தா கண்டிப்பா நீங்க போட்டுக்கணும் சார். ஏன்னா நீங்க இது எந்த வகை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான் கொரோனா தொற்று வந்தால் தீவிரமான கொரோனா தொற்று பெறுவதற்கான காரணங்கள் அதிகம் அதனால இந்த மாதிரியான இணை நோய்கள்னு நீங்க சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி அதுக்கு அப்புறம் தைராய்டு வியாதியா இருக்கட்டும் சரி தைராய்டு பிரச்சனையா இருக்கட்டும் சரி இல்ல இரத்த கொதிப்பு அப்புறம் இருதய கோளாறு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கோங்க அதுக்கு தடை எதுவும் கிடையாது தடுப்பூசி நீங்க தான் கட்டாயமா முதல் பிரிஃபரன்ஸ் நீங்க கண்டிப்பா முன்னணியில நீங்க தான் போட்டுக்கணும் நீங்க கண்டிப்பா போட்டுக்கோங்க அதனால எந்த வகையான தொந்தரவோ மிகப்பெரிய எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க விளைவுகளோ வராது அதை பத்தி எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் ஓகே டாக்டர் அடுத்த நேயர் ஈரோட்ல இருந்து ராஜேஸ்வரி வணக்கமா உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் சார் வணக்கம் சார் சார் தடுப்பூசி போடுறதுனால சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றாங்க சார் அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்குங்க சார் ஏன்னா இங்க நியர்பை பாத்தீங்கன்னாவே 2-3 பேரு நல்லாதான் இருந்தாங்க எங்கேஜ் தான் 32 இயர்ஸ் தான் போட்டதுக்கு அப்புறம் தான் டெத் ஆயிருக்காங்க சார் அதனாலதான் எங்களுக்கு ஒரு டவுட்டுங்க சார் சரிங்கம்மா நீங்க என்ன தடுப்பூசி போடலையா இல்லைங்க சார் நாங்க கன்சீவா இருக்கோங்க சார் நான் அப்ப கன்சீவா இருக்கனால போடலைங்க சார் எங்க வீட்டுக்காருக்கு போறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க சார் அதுக்காக தான் கேட்கறோம் சரிங்கம்மா டாக்டர் பதில் சொல்றாங்க கேளுங்க ஓகே ஓகே சார் தேங்க்ஸ் அதாவது இவங்களோட பயத்தை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது ஆனா இதுக்கு தெளிவான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் சொல்றேன் அதாவது தடுப்பூசி வந்து போட்டதுக்கு அப்புறமா தடுப்பூசியால தான் ஒரு மரணம் அடைந்தார் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சரியான அறிவியல் தரவுகள் வந்து கிடையவே கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா ரொம்ப தெளிவா சொல்றேன் ஒவ்வொரு வயதினருக்கும் இறப்பிற்கான ஒரு அபாயம் எப்பொழுதுமே இருக்கும் அது வந்து டெத் ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இறப்பதற்கான அந்த அபாயம் இருக்கக்கூடியவர்கள் இந்த தடுப்பூசி போடுதனால் அந்த அபாயம் கம்மியாகாது இந்த தடுப்பூசி போடுதனால் அந்த அபாயம் அதிகமாகாது இந்த ரிஸ்க் வில் நாட் டிக்ரீஸ் அந்த ரிஸ்க் இன்க்ரீஸும் ஆகாது அதனால் எப்பொழுதுமே அந்த வயதினருக்கு இருக்கக்கூடிய அபாயம் இறப்பதற்கான அபாயத்துக்கு இறக்கிறவங்க இறக்க தான் செய்ய முடியும் அந்த காரணங்கள் என்ன இருக்கோ அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை நம்ம பார்க்கணும் அது சர்க்கரை வியாதியாக இருக்கலாம் இல்ல அது இருதய கோளாறாக இருக்கலாம் இல்ல மற்ற வியாதிகளாக இருக்கலாம் இந்த தடுப்பூசி போடுவதனால்தான் உடனடியா நல்லாதாங்க இருந்தாரு அவர் உடனடியா இறந்துட்டாரு அப்படின்றதுக்கு இதுக்கு நான் என்ன ஒரு அறிவியல் பூர்வமான பதில் சொல்றேன்னா தடுப்பூசி போடப்பட்ட பல கோடி பேரு இந்த உலகம் முழுக்கவும் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு ஒப்பிடணும் நீங்க நல்லா இருந்தவர் தடுப்பூசி போயிட்டு இறப்பதற்கும் தடுப்பூசி போட்டு பிறகு நல்லாவே இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்கன்றதுக்கான விகிதத்தை நீங்க பார்க்கணும் அது ரொம்ப 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 அதிகம் அதனால தவறு செய்வது வீணான பயம் வேண்டாம் நீங்க தடுப்பூசி போட்டுக் கொள்வதனால் உங்களுக்கு கொரோனா இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்துட்டு இந்த கொரோனாவின் தொற்று இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கு என்ன அதிகமாகிட்டு இருக்குன்னா புது வகையான கொரோனாவின் வகைகள்லாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க வெல்லணும்னா கட்டாயமா தடுப்பூசி போட்டுக்கணும் அதனால அதை முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எந்த வகையான பெரிய பெரிய பக்க விளைவுகள்லாம் வராது நீங்க ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையிலயும் மருத்துவரின் நேர் கண்காணிப்புல நீங்க தடுப்பூசி போட்டுக்கோங்க ஓகே டாக்டர் அடுத்த நேர் ராம்நாட்ல இருந்து முஜிபுர் ரஹ்மான் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் முஜிபுர் உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் சார் எனக்கு வந்து இந்த கொரோனா வந்து இதா இருந்துச்சு சார் லங்ஸ்ல வந்து ஒரு 20% பாதிப்பு இருந்துச்சு சார் சரி இப்போ வந்து எனக்கு வந்துகிட்டு அதோட இது வந்து அது ரெமிடேசர் ஊசி வந்து ஒரு 5 ஊசி போட்டோம் சார் அதுக்கு சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இப்ப எனக்கு அது போட்டதுக்கு பின்னாடி லைட்டா உடம்பெல்லாம் மறத்து போய் இந்த கை சைட்லாம் ஒரு மாதிரி அப்ப பெயின் இந்த கண் பக்கத்தெல்லாம் பிடிச்சி இழுப்பது மாதிரி கொஞ்சம் பெயின்லாம் இருக்கு சார் சரி அது மாதிரி இருந்துகிட்டே இருக்கு சாப்பாடு எதுவுமே டேஸ்ட் இல்ல நாக்கு தொண்டை பக்கத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரியான பெயின் இருக்கு எப்படி இருக்கு சார் இப்ப எனக்கு இதுல புரிஞ்சுக்கிட்டது இவர் இப்ப இவர் சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இப்பதான் கொரோனா தொற்றிலிருந்து இவர் மீண்டிருக்காரு மீண்டு வீட்டுக்கு வந்திருக்காரு முதல் விஷயம் இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும் மருத்துவர்களுடைய நேரடி கண்காணிப்புல இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இதுல இருந்து மீண்டு வெளியில வந்திருக்காரு கொரோனாவில் மீண்டு வந்தவர்களுக்கு இந்த உடல் அழற்சி மற்றும் கொரோனாவினுடைய பாதிப்பால் ஏற்படக்கூடிய சில சைடு எஃபெக்ட்ஸ் முக்கியமா இந்த கொரோனாவுடைய வியாதியின் வீரியம் உடலிலிருந்து போவதற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும் அது வந்து இருந்த ஆராய்ச்சியில பார்க்கும்பொழுது இந்த கிட்டத்தட்ட 12 வாரங்கள் வரைக்கும் கூட சில பேருக்குலாம் இருந்திருக்கு அதனால இந்த பாடி டயர்ட்னஸ் அந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த அழற்சி ரொம்ப அதிகமா இருக்கிறது உடனடியாக தொட்டிலிருந்து வெளிவந்தவர்கள் அதுவும் இவருக்கு ரெம்டெசிவிர் மருந்து இருக்காங்கன்னா கட்டாயமா ஒரு தீவிரமான நோய்க்கு தன்மைக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த தீவிரமான நோய்க்கு போயிட்டு இவர் மீண்டு வரும்பொழுது அந்த உடல் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு ஒரு 1 வாரங்கள் எடுக்கப்படும் ஆனா முக்கியமா இந்த மாதிரி கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து சத்தான உணவுகள் வேக வைத்த உணவுகள் கடினமான உணவுகளை தவிருங்க சத்தான உணவுகளை சாப்பிடுங்க வேக வைத்த உணவுகள் சாப்பிடுங்க. முக்கியமா ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிங்க. நீங்க இத கட்டாயமா நீங்க கடைபிடிச்சுக்கிட்டே வரணும். இதெல்லாம் இருந்துச்சுனா தான் நம்ம உடல் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு கால இடைவெளி கம்மியாகும். ஓகே டாக்டர், அடுத்த நேர் சேலம்ல இருந்து முருகேசன் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் முருகேசன், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? சார் வணக்கம், நான் ஏற்கனவே கோவாக்சின் போட்டுக்கிட்டேன் சார். சரிங்க, இப்ப போட்டு போன 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, மறுபடியும் ஊசி வரலன்னுட்டாங்க. மறுபடியும் எப்ப வேணாலும் போட்டுக்கலாம் இல்லீங்களா? 2வது டோஸ் எப்ப வேணா போடலாமான்னு கேக்குறீங்க? ஆமா சார், 2வது டோஸ். ஓகே டாக்டர் பதில் சொல்றாங்க. அதாவதுங்க இப்ப வந்து ஊசியோடைய இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்ப வந்துட்டு எப்ப எத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கான கணக்கீடுல ஒரு சின்ன இடைவெளி இப்ப வந்திருக்கு. ஆனா வந்தா ஒரே டே பல்கா வரும், வரும்போது சமயத்தை தொடர்ந்து போடுற மாதிரி இருக்கும். 2வது டோஸ் எப்ப வந்துச்சுனாலுமே நீங்க அருகில் இருக்கக்கூடிய எங்க போட்டுக்கிட்டீங்களோ அவங்களோட தொடர்ந்து நீங்க இணைப்புல இருந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க அவங்க எப்ப ஊசி வருமோ எங்களுக்கு சொல்லுங்கன்றதும், அரசாங்கமும் அந்தந்த சுகாதார மையத்திலையும் யாருக்கெல்லாம் 2nd டோஸ் பெண்டிங்ல இருக்காங்களோ அவங்களும் லிஸ்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு வந்துருச்சோ உடனடியே இன்டிமேட்டும் பண்றாங்க கீழே இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களை வச்சுட்டு. அதனால 2வது டோஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா உடனடியா நீங்க போட்டுக்கோங்க, கால இடைவெளி இல்லாமல். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் கேள்விகளோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கொரோனாவை வெல்வோம் நேரலை தொடரும். அதே சமயத்தில் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக தவிர்த்துடணும். அதே மாதிரி இந்த கொரோனாவை வெல்வோம் தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு ICMR-னுடைய இணை இயக்குனர் விஞ்ஞானி டாக்டர் கணேஷ்குமார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். நேயர்களினுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். இங்க முக்கியமான கேள்வி என்பது, நீங்க ஒரு நேயர் பேசும்போது இஸ்ரேலை ஒப்பிட்டு சொன்னார், அது ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி பிரிட்டனோ காங்கோவோ மற்ற நாடுகளில் 3வது அலை தொடர்ந்துருச்சு, அதனால நாமளும் அதற்கு தயாராகணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் எழும்போதே, முதல் அலையில ஒரு குறிப்பிட்ட வயதினர் அபோவ் 60 தான் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க, 2வது அலையில இடைப்பட்ட வயதினர் பாதிக்கப்பட்டாங்க, 3வது அலையில நிச்சயமா அது வந்து குழந்தைகளை தான் தாக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது பெற்றோர்கள் மத்தியில பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் டாக்டர்? கரெக்ட். அதாவது இது 2 விஷயத்தை நான் சொல்றேன். முதல்ல அதாவது இந்த வயதானவர்களுக்கு விடும்பொழுது அடுத்த வயதினர்களுக்கு இப்போ வந்து அதிகமான ரிஸ்க் இருந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்றத சொன்னாங்க. உண்மைதான். அது ஏன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் அலையில முதல்ல அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் வயதானவர்கள விட எல்லா வயதினர்களும் பாதிக்கப்பட்டாங்க. இதுல ஒவ்வொரு வயதினர்களுக்கும் உள்ளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும், பாப்புலேஷன் பார்க்கணும். இப்ப நம்முடைய தமிழ்நாட்டை பார்க்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நடுத்தர வயதினர்களுடைய விகிதம் மிக மிக அதிகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நடுத்தர வயதினர்கள் தான் இந்த முதல் அலையாட்டம் 2வது அலையாட்டம் சரி நிறைய டைம் வெளியில போயிட்டு நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி மொபைல் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, அதிகமாக சுற்றக்கூடியவர்கள். அது வேலை விஷயமா இருக்கட்டும் சரி இல்ல மற்ற விஷயங்களா இருக்கட்டும் சரி, அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு பாதிப்பு வந்தது. இந்த உருமாறிய கொரோனாவின் வீரியம் அதிகமாக இருந்தது, இந்த வீரியம் பரவும் தன்மை அதிகமாக இருந்தது. அதனால இந்த நடுத்தர வயதினர்கள் நிறைய பேர் போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க. 3வது அலை பொறுத்தவரையில் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். 18 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஒரு தனியான ரிஸ்கா கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே ரிஸ்க் இப்பயும் உண்டு. குழந்தைகளுக்கும் இந்த முதல் அலையாக இருக்கட்டும் 2ஆம் அலையாக இருக்கட்டும் அவர்களுக்கும் இந்த வீரியம் அதிகமாக இருந்து நோயின் தீவிரம் அதிகமாக இருந்து தாமதமாக மருத்துவமனைக்கு வந்து அதில் இறந்தவர்களும் இருக்கிறார்கள், தீவிரமான நோயில் போனவர்களும் இருக்கிறார்கள், குணமாகினவர்களும் இருக்கிறார்கள். இந்த விகிதத்தை நீங்க பார்க்கணும். எத்தனை பேர் 18 வயசுக்கு கீழே இருக்காங்க, 18ல இருந்து 45 வயது, 45ல இருந்து 60, 60க்கு மேலே. இந்த விகிதத்தை பார்த்தீங்கன்னா அது குழந்தைகளுடைய விகிதம் இப்போ கம்மியா தான் இருக்கு. 3வது அலை வந்தால் தொற்று வரும், 2வது அலையும் தொற்று வந்தது. இப்போ முதல் அலையை விட 2வது அலையில தொற்று ரொம்ப அதிகம் நமக்கு நினைச்சதுக்கு காரணம் இந்த தொற்றின் வீரியம் அதிகமா இருந்தனால நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு கொரோனா வந்து அதுல வந்து மரணம் அடைந்தவர்கள், தீவிரமான நோய் போனவர்கள் இருக்காங்க. குழந்தைகளுக்கு இந்த 3வது அலையில் பாதிப்பு ரொம்ப ஸ்பெஷலான பாதிப்பு, எக்ஸஸான பாதிப்பு. வைரஸுக்கு ஒரு புது வகையான ஒரு தன்மை இருக்கு, குழந்தைகளை மட்டும் பாதிக்கும் அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது ஒரு சைக்கிள், அது ஆரம்பிச்சு முடிகிற இடம் அப்படிங்கிறது அதுவா இருக்கலாம். கரெக்ட். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கதான் செய்யும். அது குழந்தைகளா இருக்கட்டும் சரி பெரியவர்களா இருக்கட்டும் சரி அதே பாதுகாப்பு முறையில தான் இருக்கட்டும். அதுல முக்கியமான ரிஸ்க் வேக்சின் இருக்காது அவங்களுக்கு. ஓகே டாக்டர், 2 நேயர்கள் இருக்காங்க. முதல் நேயர் தாம்பரம்ல இருந்து ஜெயகணேஷ். வணக்கம் ஜெயகணேஷ், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? சார் டாக்டர் சார் நான் ஹலோ சொல்லுங்க கேக்கலாம். எனக்கு சுகர் ஒரு 15 இயர்ஸா இருக்கு சார். சரி. இன்சுலின் போடுறேன், ரெண்டு இன்சுலின். ம். ஓவராபிட் அண்ட் லாண்டஸ் சொல்லிட்டு. ம். And then மதர் இது இருக்கு எனக்கு தைராய்டு. ம். இதெல்லாம் இருக்கு சார். அப்போ எனக்கு வந்து நான் இன்ஜெக்ஷன் போடலாமா அப்படின்னு சொல்லி ஆஸ்பிரின் ஈகோ ஆஸ்பிரின் டேப்லெட் யூஸ் பண்றோம் சார். சரி டாக்டர் அது அது போட்டா நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போடலாமா? சாப்பிட்டா ஈகோ ஆஸ்பிரின் டேப்லெட் சாப்பிட்டா தாராளமா போடலாம். ம் யா தாராளமா போடலாம். நீங்க நிறுத்தாதீங்க முதல்ல அந்த மாத்திரையை. மாத்திரையை நீங்க போட்டுக்கிட்டே இருங்க. எந்த ஒரு வியாதிக்கான மாத்திரைகள் நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தாலும் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அதை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அந்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. நீங்க வேக்சினும் போட்டுக்கோங்க. ஓகே டாக்டர். அடுத்த நேர் பொள்ளாச்சியிலிருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? சார் அப்பா வந்து இப்போ லஞ்ச் வச்சிருக்குதுங்க புற எடுத்து. சரிங்க, கொஞ்சம் சத்தமா கேளுங்க, உங்களுடைய கேள்வி சரியா புரியல. சார் அப்பாவுக்கு வந்து இப்போ கண் ஆபரேஷன் பண்ணி லஞ்ச் வச்சிருக்குதுங்க. சரி, தடுப்பூசி போடலாமாங்க சார் அப்பாவுக்கு? சரிங்க மணிகண்டன், நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்றாங்க. தாராளமா போடலாம் சார். ஆனா இப்ப இந்த கேட்ராக்ட் சர்ஜரின் புறை எடுத்து உள்ளுக்குள்ள ஆர்டிபிஷியல் லென்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு முதல்ல குணமாகறதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தது பிறகு அதெல்லாம் குணமாயினதுக்கு பிறகு தாராளமா போட்டுக்கலாம். அதற்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஓகே டாக்டர். அடுத்த நேர் ஆவடியில இருந்து கலைவாணி இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் சார்? சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? சரி, என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து சோரியாசிஸ் இருக்கு சார், ஸ்கின் டிசீஸ். சரிங்கம்மா, அது டேப்லெட் சாப்பிடுறாரு. அது இப்போ தடுப்பூசி அவருக்கு போடலாங்களா? ஏதாவது ப்ராப்ளம் வருமா? எப்படி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். அதுல தடுப்பூசி போட்ட வேற அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மெடிசன் வேற எதுவும் எடுக்க கூடாதுன்னு வேற சொல்றாங்க. அவருக்கு 45. சரிங்கம்மா, டாக்டர் பதில் சொல்றாங்க, கேளுங்கம்மா. அவருக்கு எந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காருன்றத முதல்ல நீங்க பாக்கணும். எந்த மருத்துவர்கிட்டக்க நீங்க சோரியாசிஸ்க்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அந்த மருத்துவர்கிட்டக்க போயிட்டு தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கான ஆலோசனையை நீங்க எடுத்துக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, சோரியாசிஸ் நோய்க்கு மருத்துவம் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணுன்றது கிடையாது. அதுல ஒரு ஸ்பெஷல் ட்ரக், ரொம்ப ரொம்ப அதிகமா வீரியமான சோரியாசிஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரக் இருக்கு. அது வந்து சோரியாசிஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறைந்த சதவீதம் மக்களுக்கு மட்டும்தான் அது போடுற மாதிரி இருக்கும். அந்த மாத்திரையை அவங்களுக்கு மட்டும்தான் நாம் வந்து நீங்கள் வந்து உடனடியாக ஆலோசிச்சுட்டு போடுறதா இல்லையான டிசிஷன் எடுக்கணும். மற்றபடி நீங்கள் வீட்டிலே இருந்து சோரியாசிஸின் வீரியம் கம்மியாக இருக்கக்கூடிய மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு தடையும் கிடையாது. தாராளமாக போடுங்க. மாத்திரையை நிறுத்த வேண்டாம். மாத்திரை எந்த மாத்திரையும் நிறுத்த தேவையில்லை. தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. டாக்டர், ஒரு தனிப்பட்ட கேள்வியும் வந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு தோல் வியாதி அல்லது அலர்ஜி மாதிரியான விஷயங்களில் சல்ஃபா அலர்ஜி ஏற்பட்டிருக்கு. அவருக்கு வயது 63. அவங்க தடுப்பூசி எடுத்துக்கலாமா? மருந்து எடுத்துக்கொண்டாலே சில பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்னும் போது தடுப்பூசி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு எழுந்திருக்கு. கண்டிப்பா சல்ஃபா ட்ரக், பெனிசிலின் ட்ரக், இந்த மாதிரி ட்ரக் அலர்ஜிக்கும் தடுப்பூசிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியான சல்ஃபா ட்ரக் அலர்ஜி, இந்த பெனிசிலின் ட்ரக் அலர்ஜி இருக்காங்களாம். இதனாலதான் அலர்ஜி வந்துதான்றது கரெக்டா பார்க்கணும். சில பேருக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணாலே அலர்ஜி ஜாஸ்தியாக கூடிய சில கண்டிஷன், ஒவ்வாமையெல்லாம் இருக்கு. அதாவது ஊசி போட்டுக்கிட்டாலே ஒவ்வாமை அதிகமா வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் மருத்துவருடைய நேரடிய கண்காணிப்புல தான் ஆலோசனைக்கிறதுக்கு அப்புறம் பண்ணணும். மற்றபடி பிற மாத்திரைகளால் இருக்கக்கூடிய அலர்ஜிக்கும் தடுப்பூசிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதோடைய உட்கூறு வேறு, அந்த மாத்திரைகளின் உட்கூறு வேறு. அதனால எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். ஓகே டாக்டர். அடுத்த நேயர் திருப்பூர்ல இருந்து கோபிநாத் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் கோபிநாத், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? வணக்கம் சார், என் பேர் உத்விநாத் சார், திருப்பூர் இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. எனக்கு பக்கவாதம் மாதிரி இருக்கு சார். நான் மாத்திரை எடுத்துனுக்குறேங்க. சரி, இப்போ நான் ஊசி போட்டுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிங்க, நல்ல கேள்வி. என்னுடைய நண்பர்களே 2-3 பேர் இதே கேள்வி எனக்கு கேட்டாங்க. அவங்களுக்கும் இந்த பக்கவாதத்துக்கு தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க தாராளமா நீங்க தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். அந்த மாத்திரையை நிறுத்தவும் தேவையில்லை. தடுப்பூசி போட்டுக்கொள்வதனால் எந்த ஒரு தனியான பக்க விளைவுகள் இதற்கு வரவே வராது. தாராளமா நீங்க தடுப்பூசி போட்டுக்கோங்க. மாத்திரையை நிறுத்த வேண்டாம். நன்றி டாக்டர். அடுத்த நேயர் சேலம்ல இருந்து ஜனார்தனன் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜனார்தனன், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? எனக்கு வந்து கோவாக்சின் ஊசி போட்டாங்க சார். சரிங்க, இப்போ 2வது போட்டு 45 நாள் ஆயிடுச்சுங்க. என் பேரனுக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணாங்க, ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ வந்து ரெண்டு நாளா ஃபீவர்னு சொல்றான் அவன். இந்த நேரத்துல அவன் வந்து ஏன் தான் படுக்கிறான், படுக்க வச்சுவான் பையனை, காய்ச்சல் வந்து அவனுக்கு. ஒரு விஷயம் நான் நல்லா சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொரோனா தொற்று வருவர்கள் தனிமையா தான் இருக்கணும். ஆனா உங்களுடைய பேரனுடைய வயது எனக்கு தெரியல, ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாங்கன்னா இப்போ எல்லாரும் மருத்துவர்களும் சரி அரசாங்கம் சரி அறிவுரை பண்ணது என்னன்னா, கட்டாயமா பக்கத்துல மாஸ்க் போட்டுவிட்டு அவங்க அம்மாவோ அப்பாவோ கூட இருக்கலாம். இப்ப இவர் இருக்கும் பொழுது இதுல ஒரே ஒரு விஷயம் தான் பாக்குறேன். இதுல ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவர் தடுப்பூசி 2 டோஸ் போட்டுட்டாரு, அதனால இவருக்கு தீவிரமான தொற்றுவதற்கான காரணம் ரொம்ப 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 சாத்தியம் ரொம்ப கம்மி. ஆனாலும் இவர் வயதில் கருத்தில் கொண்டு, இவருக்கு வயதானவர் என்பதனால், அதாவது ஒரு 60 வயதுக்கு மேலே, என்ன வயதுன்னு தெரியல, ஆனா வயதானவர்கள் பேரன் இருக்கிறதுனால சொல்றேன், வயதானவர்கள் என்றதால் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும். நீங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டாலும் சரி, நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அதனால கொரோனா தொற்று வந்த அந்த நபர்களிடம் நீங்கள் அருகில் செல்வதை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. அது வீட்டிலே இருந்தாங்கன்னா நீங்க ஒரு தனி அறையில இருங்க, அவங்க தனி அறையில தனிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கணும். அதனால என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அட்வைசபிள், அறிவுரிக்கப்படவில்லை. நீங்கள் கொரோனா தொற்று தடுப்பூசி 2 டோஸ் போட்டிருந்தாலும் நான் ஒரு கொரோனா வியாதியத்திற்கு கூட நான் கூட இருந்து நான் பார்த்துப்பேன், நான் இருந்துப்பேன். வயதானவர்கள், முக்கியமான சொல்றது வயதானவர்கள் என்றது அறிவுரிக்கப்படவில்லை, நாட் அட்வைசபிள். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் ஈரோடுல இருந்து சகுந்தலா இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம்? வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. சார், எங்க வீட்டுக்காருக்கு 30 நாளா தனிமையில வச்சிருந்து நெகட்டிவ் ஆயிடுச்சுங்க சார். சரிம்மா. நெகட்டிவ் ஆகி இப்ப 10-15 நாள்ல வீட்டுலதான் இருக்கிறாங்க சார். சார் அவங்க பக்கத்துல போலாமாங்க சார்? சரிம்மா, என்னம்மா வயசு அவருக்கு? அவங்களுக்கு 52 சார். சரிம்மா, தடுப்பூசி போட்டாங்களா? இன்னும் போடலைங்க சார். சரிங்கம்மா, எங்க வெளியில எங்கேயாவது போகலாமான்னு கேக்குறீங்க? இல்லைங்க சார், வீட்டுலதான் இருக்கிறாங்க சார். 30 நாளா தனிமையில வச்சிருந்து இப்ப வெளியில நெகட்டிவ் எடுத்துட்டு வந்துட்டாங்க சார், டெஸ்ட் எடுத்துட்டு வந்து. இப்ப மறுபடியும் அவங்க பக்கத்துல போலாமான்னு கேக்குறேங்க சார். சரிம்மா, டாக்டர் பதில் சொல்லுங்க. தாராளமா போங்க, தாராளமா போங்க. நீங்க அதாவது ஒருத்தருக்கு கொரோனா தொற்று வந்ததுல இருந்து ஒரு 14 நாட்கள் வரை வந்து தனிமையா இருக்கணும். அந்த 14 நாட்கள்ல அவருக்கு எந்த ஒரு அறிகுறிகளும் 3 நாட்களுக்கு மேலே இல்லை என்றால் அவர்கள் அந்த கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து விட்டார்கள் என்று ஒரு அர்த்தம். ஓகேங்களா? அந்த குணமடைந்தவர்கள் இருந்து நீங்க சொல்றபடி பார்த்தா 15 நாள் ஆச்சு, நெகட்டிவாகி 15 நாள் ஆச்சு. தாராளமா போங்க, தாராளமா அவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க, அவங்க கூட பழகுங்க. ஏன் இதை முக்கியமா சொல்றேன்னா, கொரோனாவிலிருந்து மீண்டவர்களுக்கு ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ்ல எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க குடும்பத்துல ஒரு வாரம் நீங்க அவங்களை பாவிச்சு உட்காந்து பண்ணணும். உங்களுக்கு கொரோனா தொற்று வந்து வெளியில வந்தாலும் ஐயோ உங்ககிட்ட இருந்து எனக்கு பிரச்சனை வந்துருமோன்ற பயம் வேண்டாம், அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதுல இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்வது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குணமானதுல இருந்து அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது 3 மாதங்களுக்கு பிறகு இவங்க தடுப்பூசி போட்டுக்கோங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் டெஸ்ட் எடுத்து, ஏற்கனவே இவருக்கு வந்ததுனால டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து நெகட்டிவ் எல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க உடனடியாகவே தடுப்பூசி இருக்கும்போது போட்டுக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் பெங்களூர்ல இருந்து நித்யா இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம்? ஹலோ சார், சொல்லுங்கம்மா. அது சார் மெட்டா இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம். சரி, அது என்ன சாப்பிடணும்? சாப்பிட நான்வெஜ் இருந்தேன், வேற சாப்பிடுறது சாப்பிடக்கூடாது, அதுக்கு 2 டோஸும் போட்டாச்சா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டோஸ் சார். ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுருக்கீங்க. என்ன இன்ஜெக்ஷன் போட்டுருக்கீங்க? வேல்மலை போட்டது தெரியலீங்களே, கோர்ட்ல. ஓகே, என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க டாக்டர். ஆ சார், நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. தாராளமா சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் தடுப்பூசிக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. இது வந்து ஒரு வகையான தவறான புரிதல்களை நிறைய பேருக்கு இருக்குங்க. நான்வெஜ் வந்து சாப்பிட்றேன், நான் தடுப்பூசி போட்டுக்கலாமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, கத்திரிக்காய் கடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையவே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் எனக்கு வந்து ஒரு மது பழக்கம் இருந்துகிட்டே இருக்கு. நான் நேற்றுக்கு கூட நான் மது குடிச்சேன், இன்னைக்கு காலையில வந்துட்டு மது குடிக்க தான் இல்லை. நான் இப்ப போய் தடுப்பூசி போட்டுக்கலாமான்றது நான் முக்கியமா சொல்றது, தயவுசெய்து போய் போட்டுக்கோங்க. நீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு நான் தடுப்பூசி போடும் போது மது குடிச்சுட்டு தான் போய் தடுப்பூசி போட்டுப்பேன்றது நாங்க சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மது குடிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் நீங்க தடுப்பூசி போட்டுக்கோங்க. ஆனால் நான் அறிவுறுத்த வேண்டியதென்றால், நீங்கள் மது குடிக்கும் பழக்கத்தினால் உங்கள் உடலில் தீங்கு அதிகமாக ஏற்படும். அதற்கு தடுப்பூசியை தடையாக நீங்கள் நினைக்க வேண்டாம், தடுப்பூசியை நீங்கள் போட்டுக்கொள்வது முக்கியம். Okay, Doctor Adathanayar Nelaila irundha Navanidam inepil irukanga. Vanakkam ungalude kelvi enna ketkalam. Navanidam inepil irkinga TV paaka venda TV volume kammi pannittu phone la mattum pesunga. Seriya seriya. Unga kelvi ketkalam. Hello. Kelvi ketkalam. Sir, husband vandu pension allergy ne test report one adukittathu 20 years back vandu avaru allergy achu. Seri. That's why the vaccine is not a pension. It's not a pension. It's not a pension. எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரியான அலர்ஜிகளுக்கும் தடுப்பூசிகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு சில அலர்ஜிகள் இருக்கு. அது என்ன அலர்ஜினா தடுப்பூசிக்காக முன்கூட்டியே அலர்ஜிகள் வந்தது. இதுக்கு முன்னாடி சில தடுப்பூசினா போட்டா அதனால எனக்கு அலர்ஜி வந்துச்சு. அந்த மாதிரி இருக்குறவங்க நீங்க வந்து கட்டாயமா வந்து மருத்துவர்ட்ட ஆலோசனை செஞ்சுக்கோங்க. தடுப்பூசி போடலாமா வேணாமான்ற ஒரு டிசிஷனை அவங்க கிட்ட எடுத்துக்கோங்க. மற்றபடி மத்தவங்க எல்லாரும் மத்த மருந்துகளோட ஒவ்வாமைக்கும் தடுப்பூசிக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. Doctor, Ipo, நீங்க தொடக்கத்திலேயும் கூட சொன்னீங்க நம்ம ரெண்டு டோஸ் தடுப்பூசி போட்டுட்டாலும் தொடர்ந்து முகக்கவசம் அப்படிங்கறத கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். நம்ம மூன்றாவது அலை வருதோ வரலையோ ஆனா நம்ம ஒரு தொற்று பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படினே சில அது இருக்கு அப்படினே அத கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் டாக்டர். கரெக்ட் சார். இதுல வந்து ஒரு கோர்வையா ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் நீங்கள் பிறருக்கு தொற்று விளைவிப்பதற்கான சாத்தியம் உண்டு. உங்களுக்கு தொற்று வருவதற்கான சாத்தியமும் உண்டு. ஆனால் உங்களுக்கு தீவிரமான தொற்றும் கொரோனா நோயினால் வரக்கூடிய மரணமோ வெகுவாக குறைக்கப்படும். உங்களுக்கு அது தவிர்க்கப்படும். இது முதல் பாயிண்ட். இரண்டாவது விஷயம் நீங்கள் இரண்டாவது டோஸ் இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டு 14 நாட்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு முழுமையான உங்கள் எதிர்ப்பு சக்தி திறன் வரும் உங்கள் உடலில். அதுவரை உங்களுக்கு கொரோனாவின் தொற்றுவதற்கும் பிறருக்கு நீங்கள் சில தொற்றை பாதிப்பு கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது விஷயம் எந்த அலையா இருந்தாலும் சரி ஒரு உண்மையான ஒரு மனிதனாக நாம வந்து கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த இரண்டாவது அலை மூன்றாவது அலையால ஊரடங்கால் ஏகப்பட்ட பேர் பாதிப்புகள்ல உள்ளாகி வேலையின்மை இந்த மாதிரி எத்தனையோ போயிருக்கு. இந்த விஷயத்துக்கெல்லாம் நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அது என்ன பொறுப்புனா ரெண்டு விஷயம் சொல்லுவேன். முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு தொற்று ஆரம்ப அறிகுறி இருந்துச்சுன்னா ஆரம்ப அறிகுறி நான் சொல்றது காய்ச்சலோ இருமலோ தொண்டை கரகரப்போ இல்ல மூச்சு திணறலோ சுவையின்மை நுகர்வுத்தன்மை இழப்பு லாஸ் ஆஃப் டெஸ்ட் லாஸ் ஆஃப் ஸ்மெல் மற்றும் உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இல்ல தொடர்ந்து தலைவலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா முதலில் நீங்கள் பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நேரா போய் நான் சிடி ஸ்கேன் எடுத்துக்கிட்டு அதுல நான் வந்துட்டு இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு முடிவு செய்வேன்ற எண்ணத்தை தவறு. ஏன்னா நீங்கள் நாள் கடத்த கடத்த பரிசோதனை செய்வதற்கு நாள் கடத்த கடத்த பிறருக்கு தொற்றை கொடுப்பீர்கள். அந்த பிறருக்கு தொற்றை கொடுக்கிறவங்க நிறைய பேர் எதிர்ப்பு சக்தி வலுவிழந்தவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இரண்டாவது விஷயம் நீங்கள் நாள் கடத்த கடத்த உங்கள் தொற்றின் தீவிரம் அதிகமாகிக் கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு முக்கியமா ஒரு சிட்டிசனா உங்களோட பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியமான பொறுப்புணர்வு நீங்கள் எந்த ஒரு சிறிய அறிகுறி இருந்தாலும் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஆர்டிபிசிஆர் பரிசோதனை உடனடியாக செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது தடுப்பூசி பற்றிய ஐயத்தை நீங்கள் தயவு செய்து முதல்ல எடுத்துக்கோங்க. பல வகையான ஆய்வுகள் பல வகையான ஆலோசனைகள் பல வகையான அறிஞர்கள் இத்தனை பேருடைய முழு எஃபோர்ட்டோட வித்த குறுகிய காலத்துல இந்த தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த தடுப்பூசினால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கொரோனாவினால் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை கொரோனாவினால் இருக்கக்கூடிய இந்த இறப்பு மிக வெகுவாக குறைக்கப்படுகிறது. இதனால நீங்க தடுப்பூசியை முன்வந்து போட்டுக்கோங்க. உங்கள் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள்ல யாருக்கனும் தடுப்பூசி பற்றியான ஒரு ஐயமோ பயமோ சந்தேகம் இருந்தா முதல்ல அதை நீங்க தகர்க்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. இதை ரெண்டையும் செஞ்சிருங்க. கண்டிப்பா மூணாவது விஷயம் பெருந்தொகையான இந்த கூட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வாழ்வதற்கு தேவையாக இருந்தால் மட்டுமே நீங்கள் கூட்டத்தில் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தால் உங்கள் முகத்தில் முகக்கவசம் மூக்குக்கு மேலே தாடைக்கு கீழே முற்றிலுமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன். மயிலாடுதுறையிலிருந்து பரமசிவம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பரமசிவம், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. சரி, தடுப்பூசி போட்டுக்கலாமா? ஓகே, என்ன வயது? பரமசி 56. ஓகே, டாக்டர் பதில் சொல்றாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடியே சொன்ன பதில்னால இந்த பதில நான் வேற மாதிரி ஒன்னு சொல்றேன். என்னன்னா, சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, நீங்க தடுப்பூசி போட்டுக்கலாமான்றதை விட முதல்ல சுகருக்கும் பிபிக்கும் நீங்க சரியா மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அது கட்டுக்குள்ள இருக்கான்றது முதல்ல பாத்துக்கோங்க. இந்த தரத்தை பயன்படுத்தி ஒரு முக்கியமான சொல்றேன், உங்களுடைய இரத்த கொதிப்பு 140/90 கீழே தான் இருக்க வேண்டும். உங்கள் ரத்தத்தின் அளவு காலையில சாப்பிடாம இருக்கும்போது 120 கீழே தான் இருக்க வேணும். இது தயவு செய்து கடைபிடிச்சிட்டு முதல்ல இதை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வழி இருக்கான்னு பாருங்க. இதை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எடுக்காட்டாலும் சரி, கண்ட்ரோல் இருக்கிறதாலும் சரி, கண்ட்ரோல் இல்லாட்டாலும் சரி, நீங்க தடுப்பூசி போட்டதற்கு எந்த தடையும் கிடையாது. ஓகே, அடுத்த நேயர் கொடைக்கானல் இருந்து பாபு இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பாபு, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம்? ஓகே சார், நான் சார் டாக்டர் பேசுகிறோம். கேட்கலாம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் நான் கொடைக்கானலேருந்து பாபு பேசுகிறேன் சார். சார் 2017 சார் நான் ஓப்பன் பைபாஸ் பண்ணேன். சரிங்க சார். சரிங்க. அது இப்போ அது இப்போ சமயத்தில் இந்த மேடு ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் அந்த பழைய இது மாதிரி கொஞ்சம் எனக்கு அந்த இழப்பு மாதிரி அந்த மாதிரி வருது. ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தடுப்பூசி போடலாமா அப்படின்றதான் எனக்கு இந்த மாத்திரை இந்த ஹார்ட் மாத்திரை கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். சரி, அந்த மாத்திரையை நான் 3 நேரம் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்க பாபு, டாக்டர் பதில் சொல்றாங்க, கேளுங்க. கட்டாயமா நீங்க உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணதுனால கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இழப்பெல்லாம் வரத்தான் செய்யும். ஹார்ட் பழைய மாதிரி, இருதயம் பழைய மாதிரி இயங்காது. உடலும் உங்களுக்கு வயதானதுனால அதற்கான இயக்கம் சரி வகத்துல இருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுங்க. தடுப்பூசி கட்டாயமா நீங்க தான் முதல்ல போட்டுக்கணும். ஏன்னா நீங்க தடுப்பூசி போட்டுக்கொள்வதனால் உங்களுக்கு கொரோனாவின் தீவிரமான தொற்றை நீங்கள் தடை செய்யலாம். தயவு செய்து நீங்க தடுப்பூசி போட்டுக்கோங்க. எந்த ஒரு ஐயமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் சென்னையில இருந்து அனந்தலட்சுமி இணைப்புல இருக்காங்க. வணக்கமா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம்? சார் எனக்கு வெறும் ஒரு 4 கொஸ்டின் இருக்கு சார். இப்போ முதல் ஒன்று, சார் எனக்கு இப்போ எங்க ஹஸ்பண்டுக்கு இப்ப எண்டோஸ்கோபி பண்ணோம். கல்லுல வயிற்றுல கல் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தோம். இப்ப அவருக்கு வேக்சினேஷன் போட்டுக்கலாமா? முதல் கொஸ்டின். ரெண்டாவது என்ன அவருக்கு வயசு என்ன 42 வயசு தான். அதே மாதிரி எனக்கும் 42 வயசு. எனக்கு இப்பதான் வைல்ட் அட்டாக் வந்தது. நானும் வேக்சினேஷன் எடுத்துக்கலாமா? மூணாவது எங்க அம்மாக்கு ஆல்ரெடி 65 வயசு ஆகுது. அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட்டுக்கு சர்ஜரி பண்ணிருக்கோம். சோ அவங்க எடுத்துக்கலாமா? நாலாவது கொஸ்டின், எங்க மாமியாருக்கும் 65 வயசு ஆகுது. இப்பதான் கண்ணுல லென்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணிருக்கோம். சோ இவங்களே வேக்சினேஷன் கொடுக்கலாமா? இந்த 4 கொஸ்டினுக்கு எனக்கு தெரியும் சார். ஏன்னா எல்லாமே டாக்டர் பதில் சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி வந்த கேள்விகளினுடைய தொகுப்பாதான் இந்த 4 கேள்விகள் நீங்க கேட்டிருக்கீங்கன்னு. உங்க குடும்பத்துல அம்மாவுக்கும் மாமியாருக்கும் கணவருக்குமான உங்களுக்குமான கேள்வி டாக்டர் பதில் சொல்றாங்க. ரொம்ப பொறுப்பான ஒரு குடும்ப நபர் இவங்க. பாருங்க, யாரையுமே விடாம எல்லாருக்கு பத்தியான ஒரு நலனை எடுத்துக்கிட்டு ஒரு கேள்வியை தொகுப்ப கேட்டாங்க. இது எல்லா கேள்விக்கும் ஒரே பதில். இங்க அத்தனை பேருமே நீங்க வேக்சின் எடுத்துக்கலாம். தாராளமா போய் தடுப்பூசி போட்டுக்கோங்க. முக்கியமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வயதானவர்கள் தான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முதல்ல வேக்சின் போட்டுக்கோங்க. அடுத்த நாள் நீங்க எல்லாருமே போய் போட்டுக்கோங்க. எல்லாரும் ஒரே சமயத்துல வேக்சின் போட்டு வரலாம். ஆனா விஷயம் என்னன்னா, அப்புறம் வீட்டுல யாருக்காவது வேக்சின் போட்டு வந்தவங்களுக்கு ஓரிரு நாட்களுக்கு ஒரு தற்காலிகமான பக்க விளைவுகளான இந்த மாதிரி உடல் அடர்ச்சி, கொஞ்சம் காய்ச்சல்லாம் வரும். அப்படி இருக்கும்பொழுது எல்லாருமே ஒருத்தவங்களை பார்த்துக்க முடியாது. போகிறதுக்கான காரணங்கள் வேணா வரலாம். அதுக்குதான் நான் சொல்றேன், முதல்ல வயதானவங்களுக்கு கொண்டு போய் தடுப்பூசி போட்டுக்கோங்க. அடுத்து நீங்க எல்லாருமே சேர்ந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. எந்த வகையான நோய், எந்த வகையான அறுவை சிகிச்சை, எந்த வகையான மாத்திரைகள் சாப்பிடுவது, இதே வகையான கண்ணுக்கு பண்ண ஆப்ரேஷன், கேட்ராக்ட் ஆப்ரேஷன், இதெல்லாம் என்ன செஞ்சாலும் சரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் குணமாக்கி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆபரேஷனை பண்ணி குணமாய் வந்ததுக்கு அப்புறம் தடுப்பூசி போட்டுக்கோங்க. மற்ற நோய்கள் மாத்திரை சாப்பிடும்போது தடுப்பூசி போட்டுக்கோங்க. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் திருப்பூர்ல இருந்து ஜோதி இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? குழந்தை பிறந்து 45 நாள் ஆயிருக்குங்க. சரிங்கம்மா, நான் தடுப்பூசி போடலாங்களா? எனக்கு வயசு 30ங்க. சரிங்கம்மா, ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலா இதை நான் சொல்லலான்றதா இவங்களே கேள்வியை கேட்டாங்க. அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு அறிவுறுத்தாமல் இருந்தது பட்டது. ஆனால் இப்ப லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அறிஞர்களாம் வச்சுக்கும்போது தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் கண்டிப்பா நீங்க தடுப்பூசி போட்டுக்கலாம். குழந்தை பிறந்து 45 நாள் ஆச்சு, தாராளமா நீங்க போட்டுக்கோங்க. எந்த தடையும் கிடையாது. நீங்க கண்டிப்பா போட்டுக்கோங்க. கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும்தான் இப்பொழுது அறிவுறுத்தப்படவில்லை. மற்றவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் தாராளமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் திருப்பூர்ல இருந்து கண்ணன் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் கண்ணன், உங்க கேள்வி என்ன கேட்கலாம்? சார் திருப்பூர்ல இருந்து கண்ணன் கூப்பிடுறேன் சார். சொல்லுங்க கண்ணன். கோசில 2 ஊசி போட்டுங்க சார். 2வது ஊசி போட்டு கூட ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சுங்க. இதோட பவர் வந்து எத்தனை நாளைக்கு இருக்குங்க சார்? இந்த ஊசி போடுறதோட பவர் வந்து 1 வருஷமா என்ன கரெக்டா தெரியலீங்க, எத்தனை நாளைக்கு இந்த பவர் இருக்குங்க? ஓகே கண்ணன், முக்கியமான கேள்வி அத நான் பார்க்கறேன். டாக்டர் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதாவது இது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கொரோனா பற்றியான முழுமையான விவகாரம் நமக்கு இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய தடுப்பூசியோடைய வீரியம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8லிருந்து 10 மாதங்களுக்கு மேலாக கூட இதோடைய எதிர்ப்பு சக்தியின் திறன் அதிகமாக உடலில் இருக்கும். இப்போ 2வது ஒரு பூஸ்டர் டோஸ் 1 வருஷம் கழிச்சு போடுறதுக்கான தேவை வருமா அப்படின்ற கேள்விக்கான பதில் நாம் இன்னும் ஆய்வு போய்கிட்டே இருக்கு. தடுப்பூசியை நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னும் 1 வருடம் கூட ஆகவில்லை. தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த 1 வருடம் கழித்து தடுப்பூசி போடப்பட்டவர்களிடம் ஆய்வு நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆய்வினுடைய முடிவில் எத்தனை நாட்கள் எத்தனை சதவீத மக்கள் அந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி திறன் இருக்கிறது என்று காலம்தான் பதில் சொல்லும். அது வரைக்கும் நம்ம முடிவை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். பொதுவான கேள்விகள் கிட்டத்தட்ட எல்லாமே சராசரியாக ஒரே மாதிரியான கேள்விகள் தான். தடுப்பூசி போட்டுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்விகள்ல கொலஸ்ட்ரால் அளவுக்கு அதிகமாக குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக இருப்பவர்கள், பிளட் பிரஷர் அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக இருப்பவர்கள், இவங்க 2 தரப்பும் தடுப்பூசி போட்டுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சந்தேகமாக இருக்கு. ஆக்சுவலா கொலஸ்ட்ரால் இருக்கணும் சரி, அதிக பிளட் பிரஷரா இருக்கட்டும், நான் இவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியிருந்த ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து முதல்ல அதற்கான மாத்திரையை நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. மருத்துவ ஆலோசனை செஞ்சு முதல்ல அதெல்லாம் கட்டுக்குள்ள வருவதற்கான வழிகளை செய்யுங்க. நீங்க அதெல்லாம் நீங்க முதல்ல செய்யணும். தடுப்பூசி போட்டுக்கொள்வது அது தடையே கிடையாது, தாராளமா நீங்க போட்டுக்கோங்க. அதற்குன்னு காரணமா வச்சுட்டு நம்ம கொலஸ்ட்ராலுக்கான மாத்திரையோ இல்லாட்டினா ரத்த கொதிப்பான மாத்திரையோ எடுத்துக்காம இருந்துக்காதீங்க. தயவு செய்து அதுக்கான மாத்திரைகளை எடுத்துக்கோங்க, நீங்க தடுப்பூசியும் போட்டுக்கோங்க. டாக்டர், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பல்வேறு நேயர்களினுடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்திருக்கிறோம். இது ஒரு உலகளாவிய தொற்று, ஒரு பெருந்தொற்று. நம்ம எப்படி மற்ற தொற்றுக்களிலிருந்தெல்லாம் பல ஆண்டுகளாக போராடி மீண்டு வந்திருக்கிறோமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட கொரோனாவிலிருந்தும் நம்ம 2 அலையிலிருந்து மீண்டு இருக்கிறோம். இனிவரும் காலங்களிலும் அந்த மாதிரியான ஒரு போராட்டம், கொரோனாவுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது தொடரத்தான் போகுது. அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நம்முடைய ஆராய்ச்சிகள் என்பதும் மருந்துகள் என்பதும் கொரோனாவிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் என்பதும் என்ன பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு? இது உண்மையிலேயே மக்களை காப்பதற்கான மருத்துவ ரீதியிலான ஒரு புரட்சியாக இருக்குமா டாக்டர்? கண்டிப்பாக இது ஒரு மருத்துவ ரீதியான புரட்சியாக தான் இருந்து கொண்டிருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, கடந்த ஒரு 1.5 வருடமாக அது அரசாங்கமாக இருக்கட்டும் சரி, இல்லை மருத்துவ பணியாளர்கள் முன்கள பணியாளர்களாகவும் சரி, அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நான் நேரடியாக சென்று களத்தில் நாங்களும் களத்தில் தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட நேரடியாக உரையாடிக்கிட்டு இருக்கோம். அதுல பார்க்கும் பொழுது அவங்க படுற அந்த எக்ஸ்டெண்டட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட அவங்க வந்துட்டு லாங் ஸ்ட்ரெச்சிங் அவர்ஸ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரங்கள் உழைக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நம்ம பொதுமக்கள் கிட்ட நான் ஒரு வேண்டுகோளா சொல்றது என்னன்னா, உங்களிடம் தான் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஏன்னா இது வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனை இல்லை, இது உங்ககிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. உங்க பிரச்சனைய உங்ககிட்ட தான் அந்த ஒரு எதிராளி இருக்காங்க. இந்த எதிராளிக்காக இருக்கக்கூடிய ஒரு போரில் நாம செய்ய வேண்டியது என்னன்னா, கண்டிப்பாக முகக்கவசத்தை நீங்கள் முழுவதுமாக அணிய வேண்டும். வீட்டை விட்டு வெளில போயிட்டோம்னா முகக்கவசத்தை மூக்குக்கு மேலேருந்து தாடைக்கு கீழே வரைக்கும் முழுசா அணியுங்க. இரட்டை முகக்கவசத்தை அணியுங்க. அது ஒன்று துணியா இருக்கட்டும், இன்னொன்று அந்த சர்ஜிக்கல் மாஸ்க்ன்னு சொல்லக்கூடிய அந்த நீல நிறமா இருக்கட்டும். அந்த டெய்லி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இந்த 2 மாஸ்க்கும் நம்ம கட்டாயமா போட்டுக்கணும். இதை போட்டுக்கிட்டு தான் வெளியில போகணும், உரையாடணும், திருப்பி வீட்டுக்கு வந்து அதை அவுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது, கூட்டத்தை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு வாழ்வதற்கு தேவை இருந்தால் மட்டும் கூட்டத்தில் போங்கள். அப்படி கூட்டத்தில் போன்றால் போக வேண்டிய கட்டம் இருந்தால் இரட்டை முகக்கவசத்தை நீங்கள் அணிய வேண்டும். 3வது முக்கியமான விஷயம், உங்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் இருந்தால் உடனடியாக தடுப்பூசியை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். தடுப்பூசியை பற்றிய ஐயத்தை நமது அரசாங்கத்தினுடன் சேர்ந்து இத்தனை அறிவியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள், இத்தனை பேருக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருக்கணும். தயவு செய்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. 4வது முக்கியமான விஷயம், இதை பற்றியான ஐயம், தவறான செய்தி இருந்தால் உங்க வாட்ஸ்அப்லாம் வந்துச்சுன்னா தயவு செய்து அது வெறுமனே ஃபார்வர்ட் மட்டும் பண்றது தயவு செய்து நிறுத்துங்க நீங்க நீங்கள் மக்களிடையே நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சரியான விஷயங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்கு இது எல்லாமே நாம சேர்ந்து செஞ்சோம்னா எத்தனை அலை வந்தாலும் சரி நாம இதை விரைவாக இதை வெல்வோம் மற்றும் இந்த ஊரடங்கு என்றது ஒரு சரியான தீர்வு எப்பொழுதுமே கிடையாது இந்த ஊரடங்கில் அரசாங்கம் ஒரு கசப்பு மருந்து மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த சமயத்துல நாம எல்லாத்தையும் சரி செய்து நம்ம கொண்டு வந்து திரும்பவும் இந்த ஒரு இந்த வார் இந்த போரை நாம ஆரம்பிக்கிறதுக்கான விஷயம்தான் மிக்க நன்றி டாக்டர் பல்வேறு சந்தேகங்களை நேரலையில் பங்கேற்று வழங்கியமைக்கு மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்